வணக்கம் நண்பர்களே, நற்றினையின் ஹாரி பாட்டர் கதை சொல்லும் நீதி பகுதி 158 வழங்குவது சென்னை அரவிந்த். சென்ற பகுதியில் செவரஸ் ஸ்னேப்ஸ் வந்து தனக்கு டம்பிள்டர் ஒரு வேலையை கொடுத்திருக்கா சொன்னாரு. ஹாரிக்கு ஆக்குளுமன்சி என்ற ஒரு கலையை சொல்லிக் கொடுக்கணும்னு. அது என்னடா ஆக்குளுமன்சின்னு ஹாரி அவர்கிட்ட கேட்டாலும் அவர் சொன்ன பதில் இன்னும் தெளிவா புரியல. ஏதோ வெளிப்புற ஆதிக்கத்திலிருந்து தன்னோட மூளையை பாதுகாக்கிற கலை அப்படின்னு சொல்லிட்டு செவரஸ் ஸ்னேப்ஸ் போயிருக்காரு. ஸ்கூலுக்கு வந்தோடனே மண்டே ஈவினிங் 6:00 யார் கண்ணில் படாம இல்ல யாருக்கு இந்த ரீசன் தான் தெரியாம அவர் ரூம்க்கு வரணும்னு சொல்லியிருக்காரு. அது எப்பறம் வருதுன்னு ஹாரி யோசிச்சிட்டே இருக்கும்போதே பள்ளிக்கு கிளம்புற அந்த நாள் வந்துச்சு. கிளம்பும்போது சீரியஸ் ஓடி வராரு. ஹாரி, இந்தோ இந்த பேப்பருக்குள்ள இன்னொரு கண்ணாடி வச்சிருக்கேன். என் கூட அந்த செவரஸ் ஸ்னேப்ஸ் இந்த நாரப்பைய உன்னை ஏதாவது இல்ட்ரேட் பண்ணா எது பண்ணாலும் இதை வச்சு இந்த கண்ணாடி எடுத்து என் கூட பேசு. எனக்கு தெரியும், எது நடந்தாலும் இந்த பள்ளியில உனக்கு அவனால எந்த ஆபத்து வந்தாலும் எனக்கு சொல்லணும். சரியா அப்படின்னு சொல்றான். ஏற்கனவே சீரியஸ் ஆபத்துல மாட்டதன் துடியா துடிக்கிறாரு. எந்த சூழ்நிலையிலையும் யார்கிட்ட வேணாலும் சொல்லலாம், இவர்கிட்ட மட்டும் சொல்லக்கூடாதுன்னு தான் ஹாரி மனசுல தோணுது. இருந்தாலும் சரி 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 சீரியஸ், கண்டிப்பா சொல்றேன் அப்படின்னு ஹாரி சொல்றான். ஹாரி முகத்தை சீரியஸ் பிளாக் அடி சந்தேகத்தோடு உத்து பாக்குறாரு. அவருக்கு நம்பிக்கை வந்த மாதிரி தெரியல. அப்படியே ஹாரி கிளம்புறான். வழக்கம் போல 4-5 பேர் பாதுகாப்பா ஹாரி, ஹர்மியோனி, ரான், ஜின்னி, ஃப்ரெட், ஜார்ஜ் எல்லாரையும் பத்திரமா கூட்டிட்டு போறாங்க. இந்த முறை எப்படிப்பா போறோம்? இந்த முறையும் இந்த முறை மினிஸ்ட்ரி கண்ணில் படக்கூடாது. நீங்க எப்படி வரீங்க போறீங்கன்னு ஃபட்ஜிக்கு தெரியவே கூடாது அப்படின்னு டாங் சொல்றான். அதனால மாய் உலகத்தவர்கள் மாய் உலகத்தார் பயணம் செய்யும் அவசர பஸ்ல போறோம். அவசர பஸ்ஸா அப்படின்னு ஹாரிக்கு ஞாபகம் வருது. ஒரு 2 வருஷம் முன்னாடி இந்த பஸ்ல டிராவல் பண்ணினேன். எங்க ஆண்ட் மார்ச் அவங்கள என்னோட கட்டுப்பாட்டை மீறி மாய சக்தியால தாக்குனதுக்கப்புறம் தப்பிச்சு ஓடி வரும்போது அந்த பஸ்ல ஏறி ஸ்ட்ரெயிட்டா மினிஸ்ட்ரிக்கு தான் இறக்கி விட்டாங்க. ஏமா டாங்ஸ் மேடம், அந்த பஸ் தான் டைரக்டா மினிஸ்ட்ரி கட்டுப்பாட்டில் இருக்கிற அவசர பஸ் ஆச்சே, அங்க ஏறினா ஸ்ட்ரெயிட்டா அவர் கையில தானே போய் விடுவோம். ஆமா ஆமா, ஃபட் கையில் தான் விடுவோம். நம்ம சொல்ற பஸ் ஸ்டாப்ல இறங்குவாங்க, இறக்கி விடுவாங்க. அதுக்கு ஒரே விஷயம், அந்த கண்டக்டருக்கு நம்ம யாரும் தெரியக்கூடாது. எல்லாரும் முகமூடிய போட்டு மூடிக்கோங்க. அடிபட்டிருக்குன்னு சொல்லுங்க, ஏதாவது காரணம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் அவசர பஸ் நிக்கிற இடத்துல நின்று அந்த பஸ் வந்து ஏறுறாங்க. என்ன என்ன, எல்லாருக்கும் என்ன அடிபட்டிருக்கா, என்ன இப்படி போட்டிருக்கீங்க, முகமூடியெல்லாம் எடுங்க. இல்ல இல்ல, அந்த 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 மூடிய திறந்தோ, அந்த மூடியை திறந்தா உள்ளக்க கிருமிகள்லாம் வெளியே புறவிடும். ஓ ஓ, பரவாயில்ல பரவாயில்ல, ஆனா அந்த குரல் இங்க கேட்ட மாதிரி இருக்கே. உங்களுக்கு முகத்து முக முடிய முன்ன எல்லா குரலும் இங்க கேட்ட மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு ஹாரி சொல்றான். அப்படியே பஸ் கண்டக்டர் ஸ்டான் ஷன்ஃபிக் சந்தேகத்தோடய பார்த்துட்டே வரான். அதுக்குள்ள பஸ் பயங்கர வேகமா ஹாக்வர்ட்ஸ் பள்ளி இருக்கிற இடத்துக்கு பக்கத்து இடத்துக்கு வந்துச்சு. அங்க பள்ளிக்கு நேரா பள்ளியிலே இறங்கினா அவங்களுக்கு சந்தேகம் வரும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு ஸ்டாப் முன்னாடி இறங்கிட்டாங்க. கொந்தரம் நடந்து போய் பள்ளி அடைகிறாங்க. அன்னைக்கு ஈவினிங் சொன்ன மாதிரியே ஹாரி மக்கள் கிட்டலாம் நான் ரெமிடியல் போர்ஷன்ஸ், என்னோட மூளை கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு செவரஸ் ஸ்னேப்ஸ் ஃபீல் பண்றாரு. அதை தீக்கிறதுக்கு சில ட்ரீட்மெண்ட்டு சில மருந்துகள்லாம் கொடுக்கணும், அந்த ரெமிடியல் போர்ஷன்ஸ்க்கு வாங்கறதுக்காக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி போறான். ரான்கும் ஹெர்மியானிக்கும் எதுக்கு, அவங்க ரெண்டுக்கு மட்டும் அந்த காரணம் தெரியும் எதுக்குன்னு. நல்ல ஹெர்மியானி ஹாரி ரொம்ப அட்வைஸ் பண்றா. ஹாரி, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம், நான் புக்ல படிச்சிருக்கேன். ஆக்குமன்சி ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம், நல்லா பிராக்டிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தி அனுப்புறான். இத போய் போய் அந்த ஆள்கிட்ட கத்துக்கிறதா, இவன்ட்ட நான் பாடம் கத்துப்பேனா சண்டை போடுவேனே தெரியலையே சந்தேகத்திலே ஹாரி போய் கதவை போய் தட்டுறான். 6 மணிக்கு உள்ளவா அப்படின்னு குரல் வருது. கதவை தள்ளி உள்ள போறான். வழக்கமுள்ள ஸ்னேப்ஸ் ரூம்ஸ் ஃபுல்லா நிறைய மருந்துகள் பல மாய பொருட்களாம் நிறைஞ்சிருக்கு. போஷன்ஸ் மாஸ்டர்னால நிறைய வித்தியாசமான போஷன்ஸ் மருந்துகள்லாம் வச்சிருக்காரு. ஆ, இது என்ன பொருள், இது இந்த பென்சில், இது ஞாபக சேமிப்பு கிடங்காச்சே, ப்ரொஃபசர் டம்பிள்டர் ரூம்ல தானே இருந்துச்சு, அதே ஞாபக சேமிப்பு கிடந்துங்க இங்கேயும் கொண்டு வந்துட்டாரா, இல்ல அதே மாதிரி இவரு இன்னொன்று வச்சிருக்காரா, கண்டுபிடிச்சிருவோம்னு பார்த்தா ஸ்னேப்ஸ் கண்ணில் எங்கேயும் தெரியல. எவ்வளவு எங்கேயோ வேலையா இருக்கிற போல, நம்ம அதுக்குள்ள என்னன்னு கண்டுபிடிச்சலான்னு போய் அதை தொடர்க்கா கிட்ட போறோம்.
எதையும் தொடாத, அங்கே இரு அப்படின்னு உள்ளந்து குரல் வருது. பார்த்தா ஸ்னேப்ஸின் முகம் திரும்புது. கைய காலாச்சு சும்மாவே இருக்க மாட்டல, எதையாவது நோண்டிகிட்டே இருக்கணும். தும்புற பிடிச்சவன், தும்புற பிடிச்சவன். அங்கே உள்ள வந்தானே சும்மா அங்கே இருந்தான்னு சொன்னேன். ஏன் அங்கங்க செய்யற அப்படின்னு திட்டே வர்றாரு. குட் ஈவினிங், குட் ஈவினிங் ப்ரொஃபஸர். எதுக்கு வந்திருக்கோம் தெரியும்ல, எல்லாத்தையும் போய் சொல்லிதானே வந்த? ஆமாம் ஆமாம், ரெமிடியல் போர்ஷன்ஸ் எடுத்துக்க வந்திருக்கேன்னு சொன்னேன். ஏதோ மூளை ஓளறு ஓரளவு ஏதோ வேலை செய்யுது. ஆனால் தேவையான விஷயத்துல வேலை செய்ய மாட்டேங்குதே. நான் என்ன சொல்லிக் கொடுக்க போறேன்? ஏதோ ஆக்லமன்சின்னு சொன்னீங்க சார். சார்னு சொல்லணும், நான் உனக்கு சார் தானே. என்ன ரொம்ப திமுரு, சார்னு கூட சொல்ல மாட்டேன்னு என்ன கோபம் ஆரிய கிள்றாரு. ஆமா ஆமா சார், ஏதோ ஆக்லமன்சின்னு சொன்னீங்க. எதுக்கு ஆக்லமன்சின்னு தெரியுமா? புரியலையே சார், எதுக்கு? இன்னும் சார்ன்னு சொல்றதுக்கு இஷ்டம் இல்லைல்ல, அப்படியே மின்னு முழுங்கி சொல்லணும்னு கஷ்டப்பட்டு செத்து சொல்றோம். ஏன்னா உனக்கு ஏமாட்ட மட்டும் அப்படி இருக்கோம். தப்பார், நீ தேவையில்லாத விஷயங்கள்லாம் பார்க்குற, உன்ன மூளை கண்ட கண்ட இடத்துலலாம் அலபாயுது. அன்னைக்கு அந்த சம்பவத்தை நீ பார்த்துருக்கவே கூடாது. ஏன் ஏன் ப்ரொஃபஸர், நான் பார்த்ததுனால தானே நல்லதுதான் நடந்தது. ராணோட அப்பா உயிர் படிச்சார்ல. குறுக்க குறுக்க பேசாத. இல்ல சுமாரு, அந்த சம்பவத்தை பார்த்துருக்க கூடாது. அது ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயம். தீய சக்திகளின் தலைவன் இது வரைக்கும் தான் செய்யறத யாரும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தான். தப்பார், நீ போன வருஷம் வரைக்கும் அவன் கோபமா இருக்கும்போதோ இல்ல அவன் கட்டுப்பாட்டை மீறி இருக்கும்போதோ தான் அவன் என்ன செய்யறான்றதை பார்த்தேன். இன்னமும் அவன் முழு பலத்தோட செய்யற ஒரு முழு சம்பவத்தை நீ அப்படியே பார்த்துருக்க. இது சாதாரணமான விஷயம் இல்ல. ஏன் ஏன் ப்ரொஃபஸர், இது வால்டமோட் என்ன செய்யறான்னு தெரிஞ்சுக்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லதுதானே? அவர் பேரை சொல்லாத. ஏன் 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 நான் என் பேரு, அவர் பேரை ஏன் சொல்லக்கூடாது? ஏன் ப்ரொஃபஸர் டம்புள்டர் சொல்லையா? அவர் ரொம்ப சக்தி வாய்ந்தவர், அவர் சொல்லுவார். பட் நீ நான்லாம் அப்படின்னு ஸ்னேப் சொல்லிட்டு இடது கையில அந்த டார்க் மார்க் வால்டமோட்டிட்ட அந்த தழும்பு இருக்கிற இடத்த அப்படியே தொட்டு பாக்குறாரு. ஏன் அதுக்கு அந்த டார்க் மார்க் என்ன சம்பந்தம்? நம்ம இங்க பேசுறதுலாம் அந்த டார்க் மார்க் மூலமா அவர் கேட்பாடோன்னு ஹாரிக்குரிய சந்தேகம். ப்ரொஃபஸர், அந்த டார்க் மார்க்குக்கும் அவர் இங்க கேட்கறத இங்க பேசுறத ஒட்டு கேட்கறது சம்மந்தம் இருக்கா? தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்காத, அவர் பேரை சொல்லக்கூடாது, அவ்வளவுதான். தப்பார், நீ அன்னைக்கு நைட் அவரோட மைண்டுக்குள்ள பூந்து அவர் செய்யறதெல்லாம் பார்த்திருக்க. இல்ல அவர் இது நான் கேட்கலையே, பாம்பு தானே வரானோட அப்பா அட்டாக் பண்ணிச்சு? அவர் பாம்புக்குள்ள இருந்தார், ஆனால அந்த பாம்பு நிலையில இருந்து நீ பார்த்த. சரியா, குறுக்க குறுக்க கேள்விப்பட்ட என்ன குழப்பாத, உலக முடியாத சொல்றதை கேட்டு. திமுறு பிடிச்சவன், திமுறு பிடிச்சவன். பெருசா தனக்கு தான் எல்லாம் தெரியும், மற்ற யாருக்கு எதுக்கும் தெரியாதுன்ற நடப்பு. சொல்ற கேள்வி அவளுங்க, அன்னைக்கு நைட் அவர் பாம்புக்குள்ள இருந்தார், பாம்பை இயக்கி ராணோட அப்பா அட்டாக் பண்ணார். அதனி அவர் மூளைக்குள்ள இருந்து கண்டுபிடிச்சிருக்க. அவர் மூளைக்குள்ள நுழைஞ்சது மிகப்பெரிய தவறு, அதை அவரும் உடந்துட்டார், புரிஞ்சுக்கோ? இல்ல ப்ரொஃபஸர், இல்ல திரும்ப திரும்ப குறுக்க கேட்கறதுக்கு மன்னிச்சுக்கோங்க, எனக்கு புரியவே இல்ல. ஹர்மியானி தான் சொன்னா ஹாக்வர்ட்ஸ் பள்ளி ரொம்ப பாதுகாப்பானது, அங்க வெளியில இருக்க யாரும் உள்ள இருக்கிறவங்களை இயக்க முடியாது, உள்ள இருக்கவங்க யாரும் வெளியில இருக்கவங்க இயக்க முடியாது, மிகப்பெரிய மாய பாதுகாப்பு கோட்டை இருக்குன்னு சொன்னாலே. ஆமா, ஆனா உனக்கும் அந்த பேர் சொல்லக்கூடாதவருக்கும் தீய சக்திகளின் தலைவருக்கும் ஒரு மிக விசித்திரமான தொடர்பு இருக்கு. அந்த தொடர்பு தோற்கடிக்கப்பட்ட சாபத்தால் உணவாது உருவான அந்த தொடர்பு. உன்னோட அம்மா அன்னைக்கு இறந்த அன்னைக்கு உன்னை தீய சக்திகளின் தலைவர் தாக்க முயற்சி பண்ணார். அன்னைக்கு அவர் ஏவி அந்த செத்துமடி சாபம் உன்னையும் கொல்லல, அவரையும் கொல்லல, ரெண்டு பேரையும் கொல்லாம அந்த சாபம் தோற்கடிக்கப்பட்டது. தன்னோட இலக்க அடையாத அந்த சாபம் உங்க ரெண்டு பேரை ஏதோ ஒரு வகையில பாதிச்சிருக்கு. அது உங்க ரெண்டு பேரோட மூளைக்குள்ள ஏதோ ஒரு தொடர்பு உண்டாயிருக்கு. அதனால அந்த தொடர்பை எந்த சக்தியாலையும் தடுக்க முடியாது. அதனால நீ அவரோட மூளையில இருக்கெல்லாம் பார்த்த, ஆனா நீ பார்த்தத அவர் மூளைக்குள்ள அவ்வளவு மோசமான வகையில ஊடுருவினத
அவர் உணர்ந்திருக்கார். இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயம். அவரும் இதே இதை ரிவர்ஸ்ல செய்யலான்னு முடிவு பண்ணியிருக்கார். ஒரே குட்டனை சொல்றதை கேளு. ஓ மூளைக்குள்ளையும் போந்து நீ என்னென்ன செய்யறன்றத கண்காணிக்க முடியும்னு அவர் முடிவு பண்ணியிருக்கார். ஆனா ப்ரொஃபசர், லாஜிக்கலி அவர் யோசிப்பாருன்னு தோணுது, ஆனா அவன் எப்படிலாம் முடிவு பண்ணியிருக்கான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அவ்வளவுதான். அது எப்படி தெரியும்லாம் நீ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனாலதான் ஆக்குமென்சின்ற கலையை கத்துக்க வேண்டிய கட்டாய சூழல் நமக்கு வந்திருக்கு. நீ அதை மட்டும் கத்துக்கலனா அவர் உன் மூலம் மூலமா நாங்க என்னென்னலாம் பிளான் பண்றோம், இந்த உலகத்துல டம்பிளரோட கூட்டம் என்னென்ன பிளான் பண்ணுதுலாம் கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா நீங்க தான் என்ன பண்றீங்கன்னு எனக்கு சொல்றது இல்லையே. ஆர்டர் என்ன பண்ணதே சொல்றது இல்லையே. துமுறு பிடிச்சோனே குறுக்க குறுக்க பேசாத, சொல்றதை மட்டும் கேளு. அதனால அவரோட மூளையில புகுறத தடுக்கிறதுக்கு ஆக்குமென்சின்ற கலையை கத்துக்கிட்டே ஆகணும். அதுக்கு முதல்ல நைட்டு தேவையில்லாத கனவு காண்றதை நீக்கணும். முதல்ல தூங்கும்போது மூளைய ஒழுங்கா கிளீன் பண்ணிட்டு தூங்கணும். மூளை என்ன கிளீன் பண்றதுக்கு என்ன வாஷ் பேஷனா ஏதாவது சபீனை வச்சு கிளீன் பண்றதுன்னு கேட்கக்கூடாது, சரியா? நீ இந்த மாதிரி கேட்பேன்னு தெரியும். இல்லை சுமாரு, மூணு தூங்குறதுக்கு முன்னாடி எந்த தாட்ஸும் மண்டையில் இருக்கக்கூடாது. தாட்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு முடிஞ்ச ஒரு அஞ்சு நிமிஷம் தியானம் மாதிரி இருந்து எந்த எண்ணமும் இல்லாமல் தூங்கணும். அதுக்கு முன்னாடி உன்னோட மூளை எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு செக் பண்ணுறதுக்கு ஆக்குமென்சில ஒரு சாபம், ஒரு மாயக்கலை இருக்கு. அந்த மாய சொல்ல நான் இப்போ சொல்ல போகிறேன். அதை எதுக்க நீ எந்த உனக்கு தெரிஞ்ச எந்த மாய யுக்தியையும் கையாளலாம். 1, 2, 3 லெஜிலிமென்ஸ். அவர் அந்த மாயச்சொல்ல சொன்னோடனே ஹாரி எங்கெங்கயோ பறந்து போற மாதிரி இருக்கு. அவரோட கடந்த கால சம்பவங்கள் எல்லாம் அப்படியே பறக்கிற மாதிரி இருக்கு. ஒரு பெண் அலற சத்தம். டெட்லி அவனை பஞ்ச் பேக் மாதிரி குத்து குத்துன்னு குத்தி விளையாடுறது. ஆண்ட் மார்ஷ் தன்னோட நாயை வச்சு ஹாரியை பயங்காட்டுறது. அப்படியே வரிசையா ஒரு நினைவா வந்துட்டு இருக்கு. அப்புறம் அந்த ரூம், அவனோட பழைய இந்த வருஷம் அவனுக்கு வந்துட்டு இருக்க கனவு. ஒரு ரூம் ரூமா சுத்திட்டு இருக்கான். காரிடார்ல நிறைய டோர் அடி சுத்தி இருக்கு. ஒரு டோரை போய் திறக்க ட்ரை பண்றான், ஓடி போய் திறக்க மாட்டேங்குது. நில்லு ஸ்னேப்ஸ். அவரோட மந்திர சக்தியை எடுத்த உடனே ஹாரி இங்க கீழே விழுந்து கிடக்கிறான். அப்ப நம்ம கீழே விழுந்திருக்கோம் இங்க. ஆனா இங்கெங்கயோ நம்ம மூளை ஏதோ கடந்த காலத்துல நடந்த எதுக்கோ எங்கெங்கயோ டிராவல் பண்ணிட்டு வந்திருக்குன்னு ஹாரி உணர்ந்து கஷ்டப்பட்டு எந்திக்கிறான். என்ன நடந்தது? ஏதோ கடந்த கால சம்பவங்கள்லாம் வந்தது. ஏதோ ஃபாஸ்ட் அடிச்ச ஃபாஸ்டா ரிவைன் பண்ண மாதிரி ஏதோ இருந்தது தோணுச்சு என்னோட கடந்த கால வாழ்க்கைய. அது என்ன நாய்? அது எங்க சித்தியோட ஃப்ரெண்ட் ஆண்ட் மார்ச் வளர்க்குற நாய். அதை வச்சு என்ன ரொம்ப பயங்காட்டுவாங்க, கடிக்க விடுவேன்னு. அப்புறம் என்ன காரிடார்? காரிடார் அங்க ஏதோ போய் கதவை போய் திறக்க முயற்சி பண்ண. இல்ல அது என்ன காரிடார்னு தெரியல. போய் சொல்லாத. இல்ல சத்தியமா தெரியல ப்ரொஃபசர். நோ, இனிமேல அந்த காரிடார் உன் கனவுல வரவே கூடாது. அது ரொம்ப 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 ஆபத்தான விஷயம், புரியுதா? இனிமேல் நான் 2 நாளைக்கு ஒருக்க அந்த கிளாஸ்க்கு வரணும். 2 நாளைக்கு ஒருக்க ஈவினிங் என் ரூமுக்கு வரணும். நம்ம திரும்ப திரும்ப பயிற்சி பண்ணுவோம். நான் அந்த லெஜிலிமென்ஸ் சாபத்தை உமால ஏவுவேன். அப்ப அது எதிர்க்க சக்தி உன்னோட மனசுக்கு வரணும். மாய சக்தியால் மட்டும் அதை எதிர்க்க முடியாது. ஒரு விஷயம் தெளிவா தெரிஞ்சுக்கோ, தீய சக்திகளின் தலைவருக்கு எதிராக நிற்கும்போது தான் மனசுல இருக்க எதையுமே யாராலையும், மிகச்சிலர் தவிர யாராலையும் ஒழிக்க முடியாது. ஆக்குமென்ஸ் கலையில ரொம்ப தேர்ந்தவங்களால் தான் மனசுல இருக்கிறத அவருக்கு எதுக்கு நின்று பேசும்போது மறைக்க முடியும். உன் நிலைமை அவருக்கு எதுக்கு இல்லாத சமயத்திலேயே உன்னால மறைக்க முடியாத அளவுக்கு உன் மூளை ரொம்ப வீக்கா இருக்கு. நைட் தூங்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையா எல்லா மனசுலக்கு எல்லா எண்ணங்களையும் கிளீன் பண்ணிட்டு எந்த எண்ணமும் இல்லாமல் தூங்கணும், சரியா? அடுத்த புதன்கிழமை ஈவினிங் என் கிளாஸ்க்கு வரணும். வராம இருந்த அவ்வளவுதான், உன் தீவிர நடவடிக்கை எடுக்கப்படும். இது ப்ரொஃபசர் டம்பிளரோட ஆர்டர், சரியா? ஒழுங்கா நைட் ஒழுங்கா தூங்கணும். ஒரு எண்ணமும் இல்லாம தூங்கணும். இந்த கடன் வரவே கூடாது. சரி சரி ப்ரொஃபசர், புதன்கிழமை செக் பண்ணுவேன். நீ நைட் ஒழுங்கா தூங்குறியா இல்லையான்னு உன்னை என்னோட மாய சக்தி வச்சு தாக்கும் போது தெரியும். ஒழுங்கு மரியாதை மூளைய ஒழுங்கா எதுக்க அந்நிய சக்திகள்ல இருந்து உன் மூளையை காப்பாத்துற வழியப்பாரு நீ சொல்லி அஞ்சிக்கிறான்.
ஹாரி வெளியே யோசிச்சு போயிட்டே இருக்கான். இந்த ரூம் எங்கேயோ பார்த்துருக்கேனே, ஆ இந்த ரூம் நான் பார்த்துருக்கேன் அப்படின்றான்ட்டு சொல்றான். டேய் நான் போன இந்த காரிடார் வேற எதுவுமே இல்லடா, மினிஸ்ட்ரியில அன்னைக்கு நான் என்கொயரிக்கு போனேன்ல, இந்த பள்ளியில சேர்றதுக்கு முன்னாடி என்ன எக்ஸ்பெல் பண்ணுவாங்களா இல்லையான்னு இருந்தது, இந்த ஃபிஃப்த் இயர்ல சேர்றதுக்கு முன்னாடி. அப்ப என்கொயரிக்கு போகும்போது தான் பார்த்தேன், டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிஸ்ட்ரி, மர்மங்களின் அமைச்சகத்துல மர்மங்களின் துறைன்னு ஒரு துறை இருக்கு, அங்கதான் இந்த மாதிரி ஒரு ரூமை பார்த்தேன். அங்கதான் நம்ம இப்ப ஹாஸ்பிட்டல பார்த்தோமே போட், அவர் இருந்தாரு. அப்புறம் ஸ்டர்ஜியஸ் பாட்மோர் இப்ப அரஸ்டானே, அவெல்லாம் அங்க இருந்தான்டா, ருக்வுட் வேலை செஞ்சானே. போன தடவை டம்பிள்டரோட மெமரியில பாத்தேன், அவனும் அங்கதான் வேலை செஞ்சுட்டு இருந்தான். அது ஏன் திரும்ப திரும்ப என் கனவுல வருது அப்படின்னு ஹாரி யோசிச்சுட்டு அன்னைக்கு நைட்டு ரான் ஹெர்மியானி கூட எல்லாம் பேசிட்டே போறான். அவனுக்கு எந்த பதிலும் கிடைக்கல. அப்படியே யோசனையில அப்பப்போ அவனோட தழும்பும் விட்டு 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 விண்ணு விண்ணுன்னு தெரிக்கிற மாதிரி எரியுது. யார்ட்டையும் சொல்லாம அப்படியே அதை மறைச்சுக்கிட்டே போறான். இதுவரை தெரிஞ்ச எல்லாரும் ஏதாவது அட்வைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்களேன்னு சொல்லிட்டே போய் வலி தாங்க முடியல அவனால. அப்பப்போ விண்ணு விண்ணு தெரிக்குது. படுக்கிற ரூமுக்கு வந்தோடனே கொஞ்சம் பெட்டுக்கு பக்கத்துல இருக்க அடி ஜன்னல் அப்படியே அப்படியே நெத்தி அப்படியே வைக்கிறான். அப்படியே கம்பி கிறிஸ்மஸ் ஹாலிடே அந்த குளிர்ச்சினால கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கனால அதுல வச்சுனே அப்படியே கொஞ்சம் இதமான உணர்வு வருது. குளிர்ச்சி அப்படியே நெத்தியில பட்டோனே அந்த உணர்வு வந்தோடனே ஹாரி கொஞ்ச நேரம் எங்கேயோ பயணம் மட்டும் அந்த வந்தது. என்னடாச்சு என்னடாச்சுன்னு ரான் ஓடி வரான். என்னாச்சு, யார கொலை பண்ண, யாரா கொலை பண்ண, சீக்கிரம் சொல்லு. இல்லடா யாரையும் கொலை பண்ணல, கொஞ்சம் நான் நினைவு தப்புனா யாரையா கொலை பண்றேன்னு முடிவை பண்ணிட்டீங்களாடா அட பாவிகளா. டேய் நீ கொலை பண்றேன்ற பயத்துல பாக்கல, உன் பயம் உன் முகத்துல சுத்தமா இல்லையடா. அட பாவி, எப்படி நான் கனவு பாட்டேன்னா வால்டமுட்டோட திட்டத்தை எப்படி தடை பண்ணிடுவேன், யாரையும் கொலை பண்ண முடியாது அவனால. ஆனா அந்த சாக்குல ஸ்கூலுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் கட்டடிச்சலாம்னு சந்தோஷம் தானே கேக்குற, படுவாவி படுவாவி அப்படின்னு ஹாரி சொல்றான். இல்ல அப்படி இல்லடா, டே சும்மா மறைக்கிறா, தெரியாது உங்களுக்கு என்ன பத்தி உன்னை பத்தி எனக்கு தெரியாதா. ஆனா டே எதனாலேயே அவன் சந்தோஷமா இருக்கான்டா. என்னடா சொல்ற, ஆமா ஆமா அவன் எதனாலேயே சந்தோஷமா இருக்கான். அவன் ரொம்ப நாள நடக்கணும் நடக்கணும்னு ஏங்க நான் ஆசைப்பட்ட ஏதோ ஒரு விஷயம் நடந்துச்சு, அது என்னன்னு தெரியல, ஆனா அதனால அவன் சந்தோஷமா இருக்கான். என்ன காரணம் தெரியலையே. என்ன காரணம்ன்று ஹாரிக்கு மறுநாள் காலையே தெரிஞ்சது. அது என்ன காரணம், அது என்ன மோசமான காரணம், அதனால என்ன துன்பங்கள்லாம் வரப்போகுது. தொடரும்.